இண்டைக்கு என்னென்னு சொன்னார், சம்பவம் உண்டாக போகுது. என்னென்னு சொன்னால் இண்டைக்கு வந்து கரண்ட் நிற்க போதும்னு சொல்லி போட்டாங்க. சரியோ? அப்போ டஸ்ட்பின் வந்து புத்தகம் போய் எடுத்துக்கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே, போன முறை ஒரு முதலாம் ஆண்டு பள்ளிவம் போனவன் தான், அதுவும் முதல் நாள். அதுக்கு பிறகு பள்ளிக்கூடம் போகலை. பள்ளிக்கூடம் எங்கே நடக்குது? ஒண்டை விட்டோம்னா பள்ளிக்கூடம் போகிறோம். சரியோ? அப்போ இப்போ என்னடா கரண்ட் நிற்க போதுன்றோன்னே போடி பிள்ளை படிக்க போகிறோன்னு விழுக்கிட்டான். பின்ன சரி, எங்களை போல தான் ஆவணும். பின்னே அப்போ சரின்னு போட்டு படிக்கட்டு மண்டு வழி பண்ண பார்த்தா வந்து சொன்னான், சித்தப்பு பின்னம் படிக்கிறாக்கு விளக்கு இல்லையாண்டு. சரி, நான் சொன்னா உனக்கு விளக்கு தானே, நான் போகிற கிடாக்கு எடுத்து தரணும்னு சொல்லி போட்டு வீட்டு ஒரு பழைய பெட்ரோல் மேசன் கூட இருந்தது. பின்ன சரி என்று எடுத்து ஒரு சரி பண்ணி கொடுப்பமண்டு பார்த்தேன். ஒப்படி இது பா இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே அப்படியே அந்த பிள்ளைங்க இப்படியே வச்சாரு. சரியோ? இது முந்தி இது பா வச்சாரு. இது எல்லாருக்கும் தெரியும் வந்துட்டு இதான் வந்து பெட்ரோல் மேஸ். பின்ன பார்த்தா மேண்டில் காணும். பின்ன மேண்டில் காணவன் முடிச்சுருந்தேன். இதில் போய் எங்கேயும் பக்கத்து கடையில் போய் ஒரு மேண்டில் ஒன்றை வேண்டி கொண்டு வாண்டு. இவனை அனுப்பி விட, இவன் என்ன எதனான்னு சொன்னால் தேவனை குடி கொண்டு கடைக்கு போய் சுற்றி பார்த்துட்டு நாலு கடைக்கு போனாங்களா, நாலு கடையிலே மேடையில் சரி வந்துட்டாங்க. அப்படி சரி என்று போட்டு பின்ன நாங்கள் பார்த்தா அப்போ இதுவும் சரி வராது என்று போட்டு பார்த்தா அப்போ இவனை கேட்டேன், எடுத்து வச்சாச்சு தானே என்ன சாமான் கேட்டா, இது என்னென்னு கேட்டால் திரிக்காண்டான். பின்ன என்னென்னு என்னென்னு தெரியுமா? இவன் இவ இவர் 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 என்ன ஒரு பிளான் போட்டார் என்ன சொல்லுவாங்க? அப்போ ஃபோன் லைட் இருக்குதானே, ஃபோனை சார்ஜ் போட்டு வைங்க யோசித்தப்போ ஃபோன் லைட் அடிச்சு வச்சுட்டு படிப்போம்ண்டு. அப்போ எப்படி எல்லாம் வந்து அந்த டூ கேண்ட அந்த புத்தியாக வந்து காட்டிட்டேன். இப்போ என்னென்னு பார்த்தா இந்த இதான் வந்து பெட்ரோல் மேஸ் இது வந்து பாய்க்கல. அது இப்போ என்ன சொன்னேன், இது என்ன மாதிரி இதுக்கு எல்லாம் இந்த பெட்ரோல் மேசன் தான் பேர். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வேலை இது, எல்லாம் வேலை இது, நல்லா வேலை இது. மேண்டெல்லாம் பிரச்சனை, மேண்டெல்லாம் பிரச்சனை. இப்போ எல்லாம் கேஸுகளும் வெடிக்குது தானே. அப்போ இதை நாங்கள் நம்பி அடித்தாலும் சில வில வெடிச்சா போய் வந்து கேஸ் வெடிச்ச கேஸில் போட்டுருவாங்க. ஆனால் இது பெட்ரோல் மேஸ் தான். ஆனால் பெட்ரோல் மேஸுக்கு வந்து பெட்ரோல் விடுறது இல்லை, மண்ணெண்ணை தான் விடுறது. பேரேன் பெட்ரோல் மேஸ்னு வச்சாங்கன்னா தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறது, அந்த பவரை கூட்டுறது. சத்தம் மட்டும் வைக்கும், கிஸ்ன்னு ஒரு சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கும். முந்தி இதெல்லாம் நாங்கள் படிச்சினாங்கள். இது முந்தி எல்லாட்ட விட்டையும் இருக்காது. எங்கேயும் பெரிய ஆக்கள் விட்டா இருக்கும். நாங்கள் பெரிய ஆக்கள் இல்லை, எங்களை விட்ட கிடந்தது. ஒப்பாயிரம். அப்போ இதுவும் சரி வராது. அப்போ பிறகு அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால், அடுத்த சாமான என்னன்னு சொன்னால் வீட்டை என்ன கொண்டு கிடந்தது. சரி பொடியன் எப்படியும் படிக்க சொல்ல கேட்டுட்டான்ல, இன்றைக்கு வரைக்கும் செய்கிறேன்னு போட்டு அடுத்தது எடுத்து வந்தால் லாம்பு. சரியோ? இது தெரியுமா என்ன உனக்கு என்ன பேர் சொல்லாமதுக்கு லாம்பு? எங்க புத்தகத்துல நான் பார்த்த நீ. சரியோ? இதுதான் லாம்பு. பின்ன இதை பார்த்தா இது பார்த்தீங்கன்னா கரால் பிடிச்சி ஓட்டை ஒன்று ஓடுறாங்க, மண்ணெண்ணை விடாத கீழாலே ஓடுது. அப்போ இதுவும் சரி வராது, இதுவும் கிடந்தது. அப்போ இப்போ பார்த்தா இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒன் இப்போ கடைசியாக படிக்காதது காரணம் விளக்கு இல்லைன்னு சொல்ல போகிறான்டா போல. பின்னான்னு ஜோதிச்சான், எங்கள்கிட்ட சரி வராது இந்த விளையாட்டுன்ட்டு. சரியோ? இறாரண்டு போத்தலன்னு சொன்னான். சரியோ? அண்ணனுக்கு குப்பி விளக்கு செய்து கொடுக்க போகிறான், இருந்து படிக்கட்டும். இன்றைக்கு முன்ன எத்தனை மணி வரை படிக்கிறானோ, இருந்து படிக்கும் பேரே இருந்து நானும் பார்த்து உன் படித்தது என்ன மாதிரியானு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போடுறது. சரியோ? எத்தனை நேரம் படிப்பேன்? 11:30. உனக்கு 11:30 எத்தனை மணிக்கு பார்த்தா எடுக்கன்னு சொல்லுவாங்க சொல்லு. 8 மணிக்கு படுக்கிறவன். சரியோ? 11:30 வைக்கிறான். இன்றைக்கான நான் விளக்கு வச்சு இப்போ நாங்கள் விளக்கு கொளுத்தி 12 மணி வரை உனக்கு இறுதி போட்டு தான் விடுறது. சரியோ? இப்போ நாங்கள் எண்ணி அப்புறம் யூடியூப்பில் வீடியோ ஆக்குறேன். அவ்வளோ தானே? ஆ, அதான் செய்கிறவன். அவன் படிக்கிறேன். அவன் யூடியூப்லாம் படிக்கிறான். நான் பெரிய இன்ஜினியர், நல்ல மூளை எல்லாமே இருக்குது. அது பேர் சொல்கிறேன், என்ன மூளை ஒன்று செய்தவன்ட்டு ஒரு நாச வேலையும் செய்துட்டான் என்னென்னு சொல்லி சொல்கிறான் கடைசியில். சரி, அப்போ இதுவும் சரி வராது. அப்போ இதையும் தூக்கி வைப்பான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து வீட்டில் இருக்கிற விளக்க காட்டுறவுடைய விளக்கு டூரன் வச்சிடக்கூடாது. இப்போ நாங்கள் என்ன போகிறோம்னு சொன்னால் இவருக்கு வந்து விளக்கு செய்து கொடுக்க போகிறோம். இப்போ விளக்கு என்னென்னு செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். விளக்கு செய்கிறதுக்கு வந்து இங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தெரியுமா உனக்கு? யாழ்ப்பாணம் தெரியும் தானே உனக்கு? யாழ்ப்பாணம் இருக்கிற என்னென்னு சொன்னால் முந்தி காலம் இருக்குதானே, முந்தி இந்த சண்டை முட்டைலாம் கரண்ட் இல்லை. அப்போ நாங்கள்லாம் இந்த படிக்கிறாங்க, இந்த குப்பி விளக்கெல்லாம் படிக்கிறாங்க. சரியோ? இப்போ உனக்கு சரியான விழுந்து வேண்டாம். சரி, வீடு முந்தி அந்த ஓலை வீடு விழுந்தானே, ஓலை வீடு விளண்ட வழியாக வந்து படிச்சினாங்களா? முந்தியா நாங்களாம் படிச்சு ஊதலாம் டாக்டர் இன்ஜினியர் ஆனவன். நாங்கள் டாக்டர் இன்ஜினியர் ஆகாத வழியாக நினைக்காத, குப்பி விளக்கில் படிக்க இல்லையாண்டு. நாங்களும் குப்பி விளக்கெல்லாம் படிச்சினாங்க, டாக்டர் இன்ஜினியர் ஆகலை. சரியோ? சரியோடா? அவனும் விளக்கு செய்து இன்றைக்கு அவன் விடியலேருந்து
விளக்கு ஜீவனம் முடிய விளக்கு ஜீவனம் பண்ண முடிவு பண்ணிட்டான். ஆ நான் தான் சுத்தி கொடுத்தான். அது இப்ப சுத்துறேன் இந்த மேலே இப்ப பாக்குறேன் பாவிக்கிறேன் இல்ல மேலே இல்ல போடாது. சரியா விடியல இருந்து விளக்கு ஜீவன் விளக்கு ஜீவன் பண்ண பின்ன நாங்க பின்ன நாலஞ்சு சாமானம் எடுத்து வச்சேன் செய்யறேன். அது என்ன தானு சொன்னா இதான் இதான் பேர் இதுக்கு பேர் வாழ்கட்டு. சரியோ என்ன வாழ்க்கட்டை இது வந்து பெரல் கட்டை உனக்கும் தெரியாங்கோ தெரியும் சரியா டேய் பாக்குறியா சரியா இத என்ன சொல்லலாம் சாமான் புது டியூப் வெட்டி இருக்கான் வெட்டி வால் டியூப் பண்ணி எடுத்து வச்சிருக்கான். சரி என்ன சொல்லி விட்டாச்சு சரியோ. இப்போ நாங்கள் பிளாக் செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா தேவையான சாமான் எல்லாம் கொண்டு வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வால்கட்டை விரல் கட்டை ஏதோ ஒன்று சரியோ டியூப்ல இருக்கும். இது வந்து போத்து சரியோ. இதான் தான் மேல் நட்டு சரியோ. இதை இது என்னது உனக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா மூடி மூடிக்கு வந்து ஓட்டை போட்டுருக்குறோம் சரியோ. இந்த வால்கட்டை போகிற அளவு மாதிரி ஓட்டை போட்டுருக்குறோம் சரியோ. பார்த்தீங்கன்னா தெரியும் இது என்ன சாமான் இதை வச்சுதான் செய்ய போகிறோம் சரியோ. இப்போ உபலாத்துல இருந்தால் உங்கள் படிப்பு தாங்கி இருக்குது சரியோ. இந்த போத்துலேயும் இந்த இந்த மூடியிலேயும் இந்த மூடியிலேயும் இந்த திரியிலேயும் தான் உங்கள் படிப்பு தாங்கி இருக்குது. நம்புறியோ நம்பிதான் ஆகணும். இன்றைக்கு 11:30 வேற புதல்வரண்டே படிக்க போகிறேன் சரியோ. நாங்கள் இப்போ விளக்கு செய்வோம் சரியோ. விளக்கு செய்கிறதுக்கு முதல் மண்ணெண்ணை விடுவோம் இதுக்கு இல்லை மண்ணெண்ணையை விட்டு வைப்போம் சரி. விட்டு வைக்காது போட்டு சரி. விளக்கு செய்கிற முதல் வந்து இந்த மூடிக்கு இந்த மூடிக்குலாம் இந்த திரி போடுறதான் வேலை. இப்போ நாங்கள் திரி போட போகிறோம் சரியோ. சும்மா அப்படி மூடிக்கில் வந்து இந்த போடுறதான் வேலை. நான் ஓட்டை போட்டு வச்சோட ஓட்டை வந்து அளவாக போடணும். இப்போ என்ன பொக்கடிக்கும் பொக்கடிக்கிறேன்னு என்ன தெரியுமா உனக்கு என்ன சொல்லு அப்போ பொக்கடிக்கிறேன்டா பொக்கு பொக்கண்டா அடிக்கும் அதான் பொக்கடிக்கிறேன் அதான் உண்மை. பொக்கு பொக்கண்டா அடிக்கும் இதில் லீக்கல் இருந்தால் அதுக்கெல்லாம் காற்றுகள் வந்தால் பொக்கு பொக்கண்டா அடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 90 தாக்கல் இருக்கிறேன் தானே அவைக்கு 2010 வேற கிட்ட தானே 2010 வேற பாதிச்சிருப்போம் நம்மளுக்கு குப்பு விளக்கு சரியோ. இப்போ சரி இப்போ எல்லாம் பழைய இறுக்கி பூட்டியாச்சு அதனால இறுக்கி பூட்டணும். இந்த குராட ஒன்றரை சொன்னால் இந்த குராட குராட எடுத்து வைன்னு சொன்னேன் நேற்று குராட எடுத்து வச்சுக்கிறான் பாருங்க. அவனை கொண்டு எங்கள் ரிப்பியர் பார்த்துருப்பான் சரி. இப்போ இந்த இந்த திரியை நான் வந்து நிறைய இடம் சுத்தேராது சுத்தி வையன்னு சொல்லி சுத்தி கொடுத்து நான் அதை எப்படி வச்சிருக்கேன் பாருங்க. சரி நல்ல வடிவாக இருக்கும். நான் பழுத்து துணி எடுத்தீங்கன்னா நல்ல வீட்டு துணி எடுத்தீங்கன்னா சரி. இரவு இவன் சிரிப்பன் பேரன் 11:30 வரை என்ன அப்புறம் பார்க்க தானே போகிறோம் சரியா. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரி எல்லாம் போட்டுவிட்டேன். திரி போட்டாச்சு. இப்போ இது வந்து இனி வந்து இதில் வந்து கொஞ்சம் மண்ணெண்ணை பிரட்டணும் அப்பான் பார்த்து இதில் மண்ணெண்ணை பிரட்டினா தான் பார்த்து மண்ணெண்ணை பிரட்டா பார்த்து அதை கொஞ்சம் மண்ணெண்ணை பிரட்டுவோம். மண்ணெண்ணையும் விட்டுட்டோம் போத்துல கொஞ்சம் முந்தி வந்து மண்ணெண்ணை வந்து நீளத்தில் வரும். நாங்கள் வேண்டிய முந்தி நீளத்தில் இருக்கு மடிக்கடி பார்க்க. இப்போ வந்து கொஞ்சம் சிவப்பு கலர் மாதிரி விடாடா சிவப்பு கலரா அப்போ கிருஷ்ணோ இது வந்து மண்ணெண்ணை விளக்கண்ணு சொல்கிறேன் அது மண்ணெண்ணை. இப்போ நான் இதை வந்து திரிய அவ்வளோ போட போகிறேன் சரியோ. மடியா போடு போகிற உள்ளு போயில நீ என்ன
சரியா சரி இறக்கி போட்டோம் மண்ணெண்ணெய்லாம் போட்டு பிள்ளாக ரெடி ஆகிடுச்சு சரியா இப்போ இதை தான் இப்போ குழந்தை இப்போ இரவு நீ எத்தனை படிக்க போகிற பயனுறு மாடி மாட்டேன் சரியோ நம்ப கூடிய மாதிரி தான் இருக்குது நம்புங்க எல்லாரும் சரியா நான் நம்புறேன் அந்த மாதிரி நீங்கள் என்ன பாடம் படா விருப்பம் என்ன படம் படிக்க போகிறேன் என்ன படம் படிக்க போகிறேன் தாமலோ அவன் என்ன பாடம் கதை புத்தகம் படித்தா கூட நான் சந்தோஷப்படுவேன் பயனுறு மணி வரேன் இந்த கதை புத்தகம் படித்தாலும் சரி என்ன படிக்கிறா சரியோ அடுத்து மானம் போவா 10 மணி வரை அதை படி சரியோ இந்த விளக்கு செய்யப்பட்ட கஷ்டமும் நமக்கு தெரியுமா தெரியாது அதுக்காக நீ அதை படிச்சிரு சரியோ மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இலங்கையில் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெட்ரோல் தட்டுப்பாடு மண்ணெண்ணெய் தட்டுப்பாடுலாம் பெரிய கதையெல்லாம் ஓடுது ஆனால் யாழ்ப்பாண ஜனம் இருக்குல்ல உதுக்கு பயப்படாதுகள் வீட்டை போய் பாருங்க எல்லாம் கேன் கணக்கில் அடித்து கொண்டே வச்சுட்டு நீ என்ன சொல்கிற ஓ சரி எங்கட யாழ்ப்பாண ஜனம் மண்ணெண்ணையும் நல்லா இருக்கும் ஊத்தி ஊத்தி குழந்தை போட்டு சும்மா பூவா விட்டு கொண்டு இருக்கோம் சரியோ மற்றது கடைசி என்னன்னு சொல்லுவாங்க கொண்டு வந்த நெப்பியால் இந்த டின் என்ன இதை கொண்டு சொல்லு பாபம் உங்க புத்திய ஜோசி சொல்லு பாபம் உங்களை புத்திக்கு அடிக்குதுன்னு பாபம் பார்க்குற முழுக்க அந்த 5 மினிட்ஸில் செய்கிற வீடியோ தான் பார்க்குறது சரியோ இப்போ இதே வச்சுக்கிறோம்னு சொன்னால் இதுக்குள்ள அப்படி வச்சுட்டு மண் போட்டோம்னு சொன்னால் சுற்றி இப்படி மண்ணை போட்டு விடாமன்னு சொன்னால் சுற்றி இந்த விழா கொஞ்சம் அப்படி விழாது இந்த சின்ன பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறார்கள் கவனம் அது விழாக்கு சுழாவில் அப்படி விழுந்துட்டா கண்டு பத்திரும் வெள்ளாடா மண்ணை ஊற்று சரியா அப்போ அதுக்கான தானே இப்படி இதுக்குள்ள மண் போடணும் மண் போட்டு ஆடாமல் இருக்கும் அப்போ அதுக்கான தானே இப்போ இந்த இது டின் கொண்டுறாங்க சரியா இதுதான் இப்போ இவர்கிட்ட இந்த விழாக்கு நாங்கள் ஒப்படைக்க போகிறோம் சரியோ இவர்கிட்ட இந்த விழாக்கு ஒப்படைக்கிறேன் சரியோ படித்து பெரிய ஆளாக வருவோம் சரியோ சரி சின்ன பிள்ளைகள் பார்க்க கொஞ்சம் கவனமாக இருந்தா அதுக்கான தான் சொல்கிறேன் இப்போ இந்த இதால் வந்து பெரிய ஆபத்துகள் வந்தால் இப்போ இந்த என்ன தந்துட்டு வாங்க சரி நான் கொளுத்துறேண்ணா இல்லை வேண்ட நெருப்பு கொடுத்தப்ப இந்த சின்ன பிள்ளைகள் கொளுத்தவளுக்கு பார்த்து சரியோ சரியோ படிக்கிறேன் சரியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கமான நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது சொன்னால் என்ன என்ன கொமெண்ட் பண்ணுங்கள் வளர்ந்துட்டான் சரியோ பொடியன் வளர்ந்துட்டான் சரியோ கொஞ்ச நாள் வந்தா இருப்பேன் இந்த கொஞ்சம் தரம்பிளாக்கு பார்த்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் 3 வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சொல்லுங்க பாய்.